ನ್ಯಾಯರ ಮಾಡ ನಕರ ಮಾಡಿಕೊಡ್ತು ಮಾರಿ ಸುಮಾರಿಂದ ಏನ ಸೊರಿಜುಟ್ಟಾನಿಡ. தம்பி சென்சர்ஸ் எடுக்கணும், கொஞ்சம் டீடைல் சொல்றீங்களா? கேளு கேளு. பேர் என்னப்பா? பிரகாஷ். பிரகாஷ். வயசு? வயசு 28. மேடம் வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க? வீட்டுல வேற அக்கா பதுத்திருவள்ளி வயசு 31, அம்மா சௌந்தர்யம் வயசு 55. வேற தம்பி நிறுத்துங்க மேடம், அடுத்து நீங்க என்ன கேட்க போறது எனக்கு தெரியும், அது மட்டும் கேட்காதீங்க மேடம். அட அது இல்ல, கேட்காதீங்க மேடம், கேட்காதீங்க மேடம், கேட்காதீங்க மேடம். தம்பி கல்யாணம் ஆச்சுன்னு கேட்க வந்தப்பா பாகல. ஏய் பாக்கியம் பார்த்து போ. இந்த பாகியம் தான் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல மேடம். ஓ சரிப்பா, அக்கா கல்யாணம் ஆயிடுச்சாப்பா. அவளுக்கு இன்னும் ஆகல மேடம். ஏப்பா உங்க அம்மாவுக்காவது? அட அது இல்லப்பா, அம்மாவுக்காவது அந்த டைத்துல ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். எல்லாம் ஆச்சு ஆச்சு, நீங்க எழுதாச்சா? ஆச்சுப்பா. அப்புறம் கிளம்பு. பாரு சண்டாஸ் தம்பி, இது கவர்மெண்ட்லேருந்து கேட்காத கேள்வி, நானா கேட்கறது. ஏன் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சிங்கிளாகவே இருக்கீங்க? ஒரு தப்பும் இல்லப்பா. சொல்ல போனா ஃபெயிலியர் தான் நம்மளை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். நம்ம எல்லாருமே ஃபெயிலியர்ஸ் பார்த்திருப்போம், அதை செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த லவ் பண்ணுங்க. ஆமா மேடம், அதான் நானும் அவளும் லவ் பண்றோம். நீங்க தான் பேசவே விடலையே. இதுக்கு முன்னாடி நிறைய பிரேக்கப்பை கடந்து இப்போதான் ஹேப்பன் ஆப் மூலியமா பிரகாஷை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்களே அந்த பிரேக்கப் பற்றி, கரெக்ட் பேசுறாங்க. நம்ம லவ் சொல்லிட்டா? ஏய் ஒண்ணு இல்ல, எங்க அக்கா லவ்க்கு வீட்டுல இந்த மாசம் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த மாசம் அக்கா கல்யாணம், அதுக்கு அடுத்த மாசம் நம்ம லவ் வீட்டுல சொல்லிடலாம், அதுக்கு அடுத்த மாசம் நமக்கு டும் 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 தான்.
ஏண்டி இவனை பார்த்து தலை முழுகிட்டேன்னு தியேட்டர் போலாமா? எதுக்கு? ஒர்க் இருக்கு. ஹலோ, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, வண்டி எடு. தியேட்டர் போலாமா? ஏமா, ஆனது ஆச்சு, அதுக்குன்னு கல்யாணமே பண்ணாம இருந்துருவியா? இல்ல இன்னொரு லவ் தான் பண்ணக்கூடாதா? மேடம், பண்ணலன்னு யார் மேடம் சொன்னா? இவங்க எல்லாரும் தான் அந்த பையனை வேணாங்கிறாங்க. அந்த பையனை ஒத்துக்க மாட்டேன் மேடம். ஏன் கேளுங்க மேடம். அந்த பையன் எப்படி மேடம் வீடு செட் ஆவா? அதெல்லாம் செட் ஆவா மேடம்? செட் ஆக மாட்டேன் மேடம். அப்படி நீ எந்த பையனமா லவ் பண்ண? I love you, Jan. ஏக்கா, அவ தான் ஒரு பையனை லவ் பண்ணன்னு சொல்றாள்ல. அவன் கிறிஸ்டின் மேடம். அது எப்படி மேடம் செட் ஆகும்? இவன் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியல மேடம். நானும் இவ கல்யாணம் இப்ப பண்ணிக்குவா அப்ப பண்ணிக்குவா, நானும் பாத்து பாத்து எனக்கு ரெண்டு காது நாசமா போச்சு மேடம். ஏ, என்ன எதுக்குடா ப்ளேம் பண்ற? எனக்கு அமைச்சாதான் உனக்கு அமையணும்னு நான் ஏதாவது சொன்னானா? இல்ல, நான் கல்யாணம் பண்ணாம நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல. ஓ, எனக்கு கல்யாணம் பண்ணாம உனக்கு கல்யாணம் பண்ணா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஏதாவது பேசுவாங்க, அதானே? உனக்கு வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோடா. எனக்கு மெதுவா அமைது, நான் மெதுவா பண்ணிக்கிறேன். எப்போ 35, 45, 55 லிய பண்ணிக்க போறே?
50க்கு மேல கூட பண்ணுவேன், 55 65ல கூட பண்ணுவேன். எனக்கு பிடிச்சவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். 65 வயசு மேல வேதனாவதான நீ இருக்க மாட்டேல்ல. எப்பா அந்த ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்தியே? அப்படியா? ஏதோ தப்பா செலக்ட் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன இப்ப கூட்டிட்டு வர அப்படி இருக்க மாட்டேன்னு நினைச்சியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன மேடம் சொல்றீங்க? இதுவும் நல்ல ஐடியாதா, டெஸ்ட் பண்ணிடலாமா? தேங்க்யூங்க. பவி வீட்டில் தான் பிரச்சனையா? அப்படியே ஏமா, உன்னை விட என் பையனுக்கு 5 வயசு கம்மி. வயசு கம்மியா? பாருங்க இந்த கூட்டம் அடைச்சு வச்சிருக்கா. உனக்கு என்ன? சுத்தமா பிடிக்காது, அப்புறம் நீங்க நாள் ஃபுல்லா மூச்சு பயலே சுத்திட்டு இருப்பா, கொஞ்சம் எங்காவது மறைச்சு வச்சிருங்க ஆண்டி. செக்ஸி விஷயத்தில் ஆள் எப்படி, மியூச்சுவலா இல்லை டாமினேட்டா? அக்கா நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்பானா இல்லையா அப்படிங்கிறான். ஓ, கேட்க வேண்டிய கேள்விதான். வாங்க வாங்க. ஓகே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாருமே ஹார்ட் பிரேக்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம், தப்பான பர்சனை மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்போம். அந்த அழகான ஃபெயிலியர்ஸ் தான் நம்மளை ரைட்டான பர்சனை ஃபைண்ட் பண்ண கூட்டிட்டு போகும். நீங்களும் ரைட்டான பர்சனை ஃபைண்ட் பண்ணணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஹாப்பன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.